வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் விளாக் எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாமை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். டாம் வந்து இன்றைக்கி ஆற்றுல நல்லா குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆற்றுக்குள்ளே வந்து வந்துவிட்டோம். செயினை வந்து அவுத்துட்டோம்னா இப்போ போய் அவனே விளையாடுவான். ஸோ வந்து எல்லாம் துணி துவச்சிட்டு இருக்க சத்தம் தான் கேட்டுன்னு இருக்குது. நம்ம செயினை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து தலைவர் எப்படி விளையாடுறாருன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து நாங்கள் ஒரு ஃபோர்த் டைம் வரோம். அதுக்கு முன்னாடி வந்து வந்தப்போ பயந்தான், அதுக்கப்புறம் அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆஸ் யூஷுவல் நானும் சிரவணாக தான் வந்திருக்கோம். சரி வாங்க பாப்போம். எங்கேயாவது போய் உளுந்துடாத, தனியாக போய் தூரம் போகக்கூடாது. காமோ சரி பண்ணி என்னடா பண்ற, என்ன பண்ற, மீன் பிடிக்கிறியா, என்ன பண்ற ஆத்துல? இரு வர, வச்சுட்டு வரேன். வச்சுட்டு விளையாடலாம் நம்ம அங்கே போய். வா துள்ளி துள்ளி மீன் பிடிக்கிறமா டாமு, தண்ணியை வேலை தெளிக்காது டாமு, என்ன பையில மீன் பிடிக்க. பயபுள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நல்லா தண்ணிக்கு பயப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து இங்கே ஆற்றுல மீன் தான் இருக்கும். இது சின்ன சின்ன மீன், இது இல்லாமல் பெருசு பெருசாக கூட வந்து பசங்க வந்து பிடிப்பாங்க. நம்ம கேட்டோம்னா கூட காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு போகலாம். நம்ம ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்த உடனே அது வேறையே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் தண்ணி இறங்கிடுச்சு நல்லா. வாடி வா, தாவி குச்சு வா, தண்ணி இல்லை பாரு, வா 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 வாடா, இங்கே வா போகலாம், குதி குதி சர வராம பாரு வா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துல வந்து நீந்த தெரியல. இன்னும் கொஞ்சம் பழக்கணும் தம்பியை வந்து, அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க பகுதியில் மட்டும்தான் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கு. பைபிளில் மண்ணுப்படிக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து செல்லப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் பேர் எப்படி சொல்கிறது, தேங்காய்ப்பாறை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் தேங்காய்ப்பாறை, ஆற்று தேங்காய்ப்பாறை இருக்கலாம், அந்த மாதிரியே இருக்கும். நடுவில் ஒரே ஒரு பொட்டு மட்டும் இருக்கும் குட்டி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து இறால்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஆற்றுல இருக்கிறது வந்து நான் பிடிச்சேன். ஸோ அது பார்க்க அழகாக கண்ணாடி மாதிரி இருந்தது. தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹாட் இருக்கும். சரி, அதை காட்டலான்ட்டு பார்த்தேன், ஒன்றுமே பிடிக்க முடியல. ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி பட்டை செல்லப்பட்டை, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆக்சுவலி முட்டையிலேருந்து வந்த அந்த கேஸு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இப்போ வந்துடுவாங்க. நம்ம வீடு எடுத்துகிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ப்ரொடக்ட் பண்ணி பெருசாக்கி அதுக்கப்புறம் பெரிய மீனாக மாறும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியில் வந்து தாவி விளையாட கற்றுக்குச்சு நம்ம பயபுள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே கொஞ்சம் நடுவில் மண்மேடு மாதிரி இருக்கும் எங்கள் ஆற்றுல. ஸோ அந்த இடத்துல வந்து விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ விளையாட விட்டுட்டு நாங்கள் வேறு ஏதாவது மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணின்னு இருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி நமக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த இடத்துல நிறைய கரிசலாங்கண்ணி இருக்கும், பொடுதல் இருக்கும், என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பசங்க. அதுக்கு தான் அந்த துணியை வச்சு ஒரு துணியை போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பார்த்திங்களா. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய ஜிலேபி கண்டன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான மீன். இது வந்து விலைக்கு வேணுமான்னு கேட்டாங்க. ஆக்சுவலி நான் மீன் வந்து அவ்வளோவா சாப்பிட தெரியாது எனக்கு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கற்றுட்ருக்கேன். அதனால் வந்து நான் வாங்கலை. சர்வ வீட்டில் வந்து இன்றைக்கி நான் வச்சுக்கிறதுனால அவனும் எதுவும் வாங்கலை. அந்த பசங்க தான் அந்த மீன் பிடிச்சிட்ருக்காங்க.
இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பக்கத்துல கொஞ்சம் வந்து ஸ்லட்ஜ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும், தண்ணி தேங்கி நின்று போற இடம், அதுல போய் விழுந்து மூஞ்சி எல்லாம் வந்து திருநாயை விட மோசமா போயிடுச்சு. போட்டு தண்ணியில போறப்ப வந்து போட்டு நல்லா ஒரு முக்கு முக்கி எடுத்துட்டு போகணும். சரவணா பார்த்தீங்கன்னா சுஷியல் வந்து மீன் பிடிக்க உட்காந்துட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னல, அந்த மாதிரி பொடுகு அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கலனா வந்து நான் மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதாவது கார்டு கொடுக்குறேன், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரவணா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரவணா மீன் பிடிக்கிற வீடியோ நம்ம போட்டிருப்போம். கையிலேயே தான் மீன் பிடிப்பான், வலையோ எதுவுமே கிடையாது, டேரெக்டாக ஒரு கவரை மட்டும் வச்சு அழகாக பிடிச்சிருவான். அவன்ட்டு தான் அதுக்கப்புறம் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். நான் செல்லாப்பட்டை சொன்னால அந்த மீன் வந்து குட்டி போட்டிருக்கிறதையும் பிடிக்கலாம், தனியாக பேராக இருக்கிறதையும் பிடிக்கலாம். அதே மாதிரி ஜிலேபி பார்த்தீங்களா பெருசு, அதிலே சின்ன சைஸும் வந்து பிடிக்கலாம். ஸோ இங்கே நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஒரு ஜீவன் வந்து தண்ணியில் குத்தாட்டம் போட்டு இருக்கு. வந்துருச்சுட்டாங்க அங்கனக்குள்ள, கொஞ்சம் ஆழமா இருக்குடா. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாம் சரோவை பார்த்தாலே அவ்வளோ குழ குழப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போடுறதுலேருந்து, அப்போ ஆற்றுக்கு கூட்டிகிட்டு வரவன் பழக்கினதுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். அவன் வண்டியை பார்த்துட்டாலே ஏறி உட்காந்துக்க வேண்டியது, அவனும் சண்டேனா கரெக்டாக வந்துடுவான் இப்போல்லாம் டாமை கூட்டிகிட்டு போக. ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு போயிட்டு மண்ணை வந்து என்ன மூக்கை வச்சு நோண்டி நோண்டி அந்த என்ன சொல்கிறது வராகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆற்று மண்ணை நோண்டி தம்பி உள்ளே ஏதோ மீன் பிடிச்சிட்ருக்காரு. மூக்கு வாய் காதெல்லாம் ஒரே மண். இங்கே வந்தாலே இந்த விளையாட்டு தான் வந்து பண்ண வேண்டியது, பட் ஆனால் வீட்டிலே அடைஞ்சிருக்கிறது ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுடுறது இங்கே வந்தால். நாய் மூஞ்சு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ற மூஞ்சு முகரை எல்லாம் மண்ணு, ஐயோ அசிங்கம். ஐய் ஐயோ நீ நண்டா ஐய் டவு. என்ன பண்றங்க, என்ன பண்ற, என்ன மூஞ்ச பாருங்களேன், அதெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. வா இங்க வா, எங்கேயாவது விழுந்துடாத வா, கண்ணாடி கண்ணாடி கிடக்கும். போங்க போய் விளையாடுப்போம் பேசாமல். பார் இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி கொஞ்சமாவது நல்ல நாய் மூஞ்சி மாதிரி இருக்கா. மூஞ்சி முகரையெல்லாம் மண், இதை போட்டு நோண்டி இந்த மண்ணை போட்டு ஆ மூஞ்ச பார், நல்லா கேவலமான நாய் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் இரு மாடு போய் நல்லா. ஆடு மேய்ஞ்சி பார்த்துருப்பீங்க, நாய் புல்லு மேய்ஞ்சி பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்க நல்லா ஜாலியாக சாப்பிடுது பாருங்க. என்ன தலைடா அது திங்கிற, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தானும் கண்டதையும் திங்க வேண்டியது. அந்த பக்கத்துக்கு தண்ணியில் குதிச்சிடு அப்படியே டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்ஸ் இருந்தால் மறக்காமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆற்றுலலாம் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.